வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு, இந்த ஃப்ளோட்டு உட்கார்ற இடம் இது. இது அழகாக உள்ளே ஒரு துணி வச்சு இந்த மாதிரி டேப் போட்டு மூடிடுங்க. அதே மாதிரி இந்த ஹோல்ஸும் டேப் போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் இந்த லிக்விடு எத்தனை எம்எல்னா கரெக்டாக 300 ml. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பாருங்க டேங்க்ல எப்படி அந்த லிக்விடு எப்படி ஓட்டியிருக்கு பாருங்க. நம்ம பெட்ரோல் ஊற்றணும்னா இனிமே எந்த பிரச்சனை இல்லை. இந்த டேங்கை நல்லா காய வைக்கணும். காய வச்சு அழகாக பண்ணோம்னா பஸ்காசாக இருக்கும். இன்னொரு துருன்றதே இருக்காது டேங்குள்ள. நல்லா அருமையான ஒரு லிக்விடு இது. நமக்கு துரு பிடிக்காது டேங்கில். நீங்கள் என்ன பெட்ரோல் ஊற்றினாலும் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாய் குளி குளிக்கி வெயிலில் வச்சுட்டிங்கன்னா பக்கவாயிடும். டேங்க் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன பெட்ரோல் ஊற்றினாலும் சரி, எது ஊற்றினாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே ஆகாது டேங்க்கு. பெட்ரோல் நம்ம இன்றைக்கி ஊற்றுற பெட்ரோல் அப்படியே கீழே ஃபில்டர் ஆகி அழகாக வரும். அந்த துருன்றது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் நான் கிட்டத்தட்ட 28 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது RX 100, MAX 100, இன்சுசுகி, இந்த மாதிரி தண்ணியில் நிறைய வண்டிகள் ஸ்பிட் ஆகிருக்குது. 2015 பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய வண்டி தண்ணியில் முழுகிருக்குது. கஸ்டமர் எடுக்காமல் 1 மாதம் 2 மாதம்லாம் வண்டி இருந்திருக்குது. அந்த வண்டியெல்லாம் நான் இன்ஜின் பிடிச்சி ரெடி பண்ணியிருக்கேன். டேங்க்கு பார்த்தீங்கன்னா துருப்பிச்சு போயிடுது. இதிலும் இந்த வண்டியும் தண்ணியில் ஸ்பிட்டான வண்டி தான். நீங்கள் டேங்க் வாங்க போனால் 4500 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல வண்டிகளுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழியை இந்த லிக்விடை நான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஊற்றி பண்ணியிருக்கேன். 28 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். RX 100 பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு டேங்க்கு கீழே ஓட்டி ஆகிடும், சைடெல்லாம் ஓட்டி ஆகிடும். அதேமாதிரி ஸ்பிளண்டர் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் ஓட்டி ஆகிடும். என்கிட்ட வர்ற வண்டிக்கு நான் இந்த மாதிரி தான் செய்கிறது. இதை வந்து நம்ம இனிமேல் நம்ம இந்த மாதிரி சேனலில் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த லிக்விடை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். இனிமேல் டேங்க்கு துரு பிடிக்காது. ஆனால் நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் டேங்க் இருக்கும். இது பக்கா கேரண்டி. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 500 டேங்க் நான் பண்ணிட்டேன். உள்ளிட்டு கூட நான் பண்ணி கொடுத்துருக்கேன். உள்ளிட்ட ஒரு நண்பர் என் ஃப்ரெண்டு வந்திருந்தார், அவருக்கும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல விதமான டேங்குகள் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். TVS 50 பார்த்திங்கன்னா டேங்க் துருப்பிச்சு போச்சு. இன்றைக்கி டேங்கே கிடைக்கல.